Hi friends, in the video la nambo BS6 Force Gurkha 2021 model oda ground clearance issue pathi paaka porom. Idu ennoda Force Gurkha 2021 model. Idhula mud terrain tires potirken adha thavara matha endha modification pannala ellame factory fitted da. Indha vandi oru superana off-roader. ரொம்ப கம்மி மாடிஃபிகேஷன்ஸோட ரைட் அவுட் ஆஃப் த ஃபேக்ட்ரி நீங்கள் நல்ல ஆஃப் ரோட் பண்ணலாம் அந்த வண்டியில். ஃபேக்ட்ரியிலேருந்தே இந்த ஸ்னார்க்கல் ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் ரியரில் மேனுவலி ஆப்ரேட்டட் டிஃப்ரென்ஷியல் லாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபீச்சர்ஸ் இந்தியாவில் பண்ணுற வேறு எந்த ஒரு வண்டியிலையும் கிடைக்காது. இந்த வண்டியை இப்போ நான் அந்தமான் அண்ட் நிக்கோபார் தீவில் ஓட்டிகிட்ருக்கேன். காடு, மேடு, பீச்சு, மணல், தண்ணி எல்லா இடத்துலையும் வண்டி சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுது. வண்டியில் ரெண்டு லீவர் இருக்குது. ஒன்று நம்ம நார்மல் கியர் மாத்திரை லீவர், இன்னொன்று வந்து ஃபோர் வீல் டிரைவோட லீவர். இதில் நீங்கள் நார்மலாக 2H இதை விட்டுட்டிங்கன்னா 2H, அதாவது என்ஜின் பவர் வந்து பின்னாடி ரெண்டு வீலுக்கு மட்டும் போகும். ஆஃப்ரோடிங் பண்ணும்போது பின் ரெண்டு வீல் மட்டும் சுற்றிட்டு இருந்ததுன்னா சம்டைம்ஸ் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் 4H அதாவது 4H போடலாம், இல்லாட்டி 4L 4L போடலாம். இந்த ரெண்டு மோட்லேயும் என்னாகும், வண்டி என்ஜினோட பவர் வந்து 4 வீலுக்கு போகும், வேறு வேறு ரேஷியோவில் போகும். இதனால 4 வீலுக்குமே பவர் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு வீலுக்கு கிரிப் இருந்தால் கூட போதும், அதை வச்சு வண்டி ரொம்ப ஈஸியாக வெளில வந்துடும். இதெல்லாம் வச்சு வண்டியை நீங்கள் நல்ல ரோடு, கெட்ட ரோடு, மேடு பள்ளமாக இருக்கிற ரோடு, பாறை, மணல், மண், சேறு சகதியாக இருக்கிற ரோடில் கூட ரொம்ப ஈஸியாக ஓட்டிடலாம். வண்டியை 4H போட்டுட்டு பீச் மணலில் விட்டுட்டிங்கன்னா சும்மா பட்டாசாக பறக்கும். இவ்வளோ சூப்பரான வண்டிக்கு ஒரு பெரிய வீக்னஸ் இருக்குது, அதுதான் நிறைய புது குர்கா ஓனர்ஸோட கம்ப்ளைண்ட்டும். இதில் கீழே பாருங்கள், ரெண்டு வீலுக்கு ஃப்ரண்ட் வீலுக்கு நடுவில் ஒரு பிளேட் தெரியும், அது ரொம்ப லோவாக இருக்கிறதுனால நிறைய இடத்துல அது தட்டுற மாதிரி நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. வண்டியோட ஆக்சல்லையும் டிரான்ஸ்மிஷன்லேயும் சில முக்கியமான காம்பனன்ட்ஸ் இருக்கும், அதை அடிப்படாமல் பார்த்துக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி பேஷ் பிளேட்டு இல்லை அண்டர்பாடி ப்ரொடெக்ஷன் கொடுப்பாங்க. பேஷ் பிளேட் நல்லது தானே, ப்ரொடெக்ஷன் இருக்கிறது நல்லது தானேன்னு பார்த்தா 2017 பழைய மாடல் கூர்காலையும் இந்த BS6 கூர்காலையும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா தெரியும். கீழே இருக்கிற BS6 கூர்காவில் பார்த்தீங்கன்னா இந்த பிளேட் எக்ஸ்ட்ராவாக போட்டிருக்காங்க. சென்டர்லேருந்து ரெண்டு கை மாதிரி போய் வீல் பிடிக்குது இல்லைங்க, அதுதான் லோவர் ஆம்னு சொல்கிறோம். அந்த லோவர் ஆம் வந்து பழைய மாடல்லையும் புது மாடல்லையும் கிட்டத்தட்ட ஒரே ஹைட்டில் தான் இருக்குது. லோவர் ஆம் வந்து ரெண்டு மாடல்லுமே ஒரு 205 mm ஹைட்டில் இருக்குது. இந்த எக்ஸ்ட்ரா பிளேட் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அது மட்டும் ஒரு 175 ஒரு 175 mm ஹைட்டு தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஆஃப்ரோட் பண்ணுறப்போ கரெக்டான லைன் பிடிச்சி ஓட்டலன்னா கண்டிப்பாக இந்த நடுவில் இருக்கிற பிளேட்டு தரையை தட்டும், அது டங்குன்னு தட்டுற சவுண்டு உங்கள் நெஞ்சிலே ஏறி மிதித்த மாதிரி இருக்கும். இந்த பிளேட்டை பின்னாடினு இருந்து பார்த்துறீங்கன்னா ஏதோ நிறைய கேப் கொடுத்த மாதிரி, வேணுன்ட்டே கொஞ்சம் கீழே லோவராக இறக்கி வச்ச மாதிரி இருக்குது. இது ஏன் இப்படி இறக்கியிருக்காங்கன்றது இந்த வண்டி டிசைன் பண்ணவங்கள கேட்டால் தான் தெரியும். ஒரு கெஸ் வேணால் அடிக்கலாம், பழைய மாடலில் ஒரு வேளை லோவர் ஆர்ம் நிறைய அடி வாங்கிதுன்ட்டு கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கலாம், அந்த அடி வாங்குறதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக அதை விட லோவராக இந்த ஒரு பிளேட் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்கலாம். நானும் சரி வண்டி டிசைன் பண்ணவனுங்களை நம்புவோம் அப்படின்ட்டு இந்த பிளேட் அப்படியே விட்டுட்டு ஓட்டிகிட்டு இருந்தேன். ஆனால் இது ஒவ்வொரு வாட்டியும் டங்கு டங்குன்னு அடிக்கிறப்போ நம்மளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகும். இந்த பிளேட்டுனால கம்மியான கிரவுண்ட் கிளியரன்ஸ் ஒரு பிரச்சனை. இன்னொரு ரெண்டாவது பிரச்சனை என்னோடய கூர்க்காக்கு பர்டிகுலராக இருக்குது, அது இங்கே அந்தமானில் கடல் தண்ணியில் ஓடுறதுனால இது கீழே துருப்பிடிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியான சான்ஸ் இருக்குது. ஃபேக்ட்ரிலேயே எல்லா வண்டிக்கும் அண்டர்பாடி கோட்டிங் அடித்து தான் அனுப்புவாங்க, அதுவும் கூர்க்காக்கு ஃபோர்ஸ் கம்பெனி ரப்பரைஸ்ட் கோட்டிங்காக அடித்து அனுப்புவாங்க. பட் நம்ம அடிக்கிற அடிக்க அதெல்லாம் பத்தாது, நம்ம எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் கோட்டிங் கொடுக்கணும். இங்கே போர்ட் பிளேயரில் லோக்கல் ஃபோர்ஸ் டீலர் மிஸ்டர் ஷிவு நம்ம ஃப்ரெண்டு தான், அவரோட ஹெல்ப்போட வண்டியை லிஃப்டில் தூக்கியாச்சு. ஃபஸ்ட்டு வேலை இந்த பிளேட்டை கழட்டி இந்த பிளேட்டை கொஞ்சம் ரீமாடல் பண்ணி ப்ரொடெக்ஷனாக இருக்கணும், அதே நேரத்தில் இவ்வளோ லோவாக இல்லாமல் கொஞ்சம் கிரவுண்ட் கிளியரன்ஸ் எக்ஸ்ட்ரா ஆகிற மாதிரி பண்ணணும். கம்பெனிலேருந்து எந்த ப்ராக்கெட்டில் அதை அடித்து அமிச்சாங்களோ அந்த ப்ராக்கெட்லேருந்து கழட்டிட்டு பிளேட்டை மட்டும் கட் பண்ணி அதே ஷேப்புக்கு ரீமாடல் பண்ணி
அதே ப்ராக்கெட்டில் மவுண்ட் பண்ணிட்டோம். எக்ஸ்ட்ரா தொங்கிட்டு இருந்த ப்ராக்கெட்லாம் கட் பண்ணிவிட்டு பிளேட்டை எவ்வளோ க்ளோஸாக எடுத்துகிட்டு போக முடியுமோ எடுத்துகிட்டு கொண்டு போய் வெல்ட் பண்ணியாச்சு. அடுத்தது அண்டர்பாடி கோட்டிங் வேலை. 3M அண்டர் சீல், அந்த பெயிண்ட் இந்த மாதிரி ரஸ்ட்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான். வண்டியை பக்காவாக வாஷ் பண்ணி, டீக்ரீஸ் பண்ணி, ட்ரை பண்ணி அண்டர்பாடியில் எல்லா இடத்துலையும் இந்த கோட்டிங் அப்ளை பண்ணியாச்சு. ஹேமர் டோன் பெயிண்ட், அது கொஞ்சம் ரஃப் ஃபினிஷ் கொடுக்கும். அந்த பெயிண்ட்டை வீல் வெல்குள்ளே அடிச்சு விட்டாச்சு. அங்கே தான் வீல் சுற்றுறப்போ இந்த பாறை சேரு சகதியெல்லாம் அடிக்கும், அதுலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக அதை அடிச்சு விட்டாச்சு. அப்புறம் சைலன்சர் மேலே ஹை டெம்பரேச்சர் பெயிண்ட் அடிச்சிருக்கு. இந்த கோட்டிங் அடிக்கிறதுக்கு முன்னாடியும் அப்புறமும் டிஃப்ரென்ஸ் நீங்களே பார்க்கலாம். ஃபைனலாக இப்போ நம்ம கிரவுண்ட் கிளியரன்ஸ் 235 mm இருக்கு. கூர்க்காக்கு ஏற்ற கிரவுண்ட் கிளியரன்ஸ் இதுதான். பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் மாடிஃபிகேஷன் நீங்கள் அண்டர் பாடி பார்க்கலாம், இப்போ எவ்வளோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு. இப்போ எதுவும் தட்டுறதில்லை, நீங்கள் கவலையே இல்லாமல் ஆஃப் ரோட் பண்ண முடியுது இதில். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். எந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்க்க விரும்புகிறீங்க, இல்லை கூர்க்கா பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே ப்ளீஸ் கமெண்ட் பண்ணி எனக்கு சொல்லுங்கள். முடிஞ்சளவுக்கு நான் ஆன்சர் பண்ண பார்க்குறேன். தேங்க்யூ, பாய் பாய்.